ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 7th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் பொருளியல் பகுதியில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். 7th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பொருளியல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட் இந்த யூனிட்டோட பேர் உற்பத்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு. எந்த ஹெட்டிங்கில் இருந்து பார்க்கணும் அப்படின்னா, உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்கில் இருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, முதன்மை நிலை உற்பத்தினா என்ன, இரண்டாம் நிலை உற்பத்தினா என்ன, மூன்றாம் நிலை உற்பத்தினா என்ன, அதே மாதிரி இந்த உற்பத்திக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த உற்பத்திக்கான காரணிகளில் மெயினான ஒன்று, முதல் உற்பத்திக்கான காரணி என்ன அப்படின்னா நிலம். நிலத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தோம். இந்த செகண்ட் பார்ட்டில் எதில் இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, உழைப்பு அப்படின்றதுலேருந்து பார்க்க போகிறோம். உழைப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உழைப்பு அப்படின்றது என்ன அப்படின்றத ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனித உழைப்பு அப்படின்றது நம்ம வந்து வேலை செய்கிறோம். இந்த வேலை செய்கிறப்ப நமக்கு நிறையா துன்பங்கள் வந்து வரும். அந்த துன்பங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் கைமாறு எதிர்பார்த்து, ஒன்று வந்து நம்ம கைமாறு எதிர்பார்த்து நம்ம வேலை செய்யலாம், அல்லது கைமாறு எதிர்பார்க்காமலே நம்ம வந்து வேலை செய்யலாம். அது ஒன்றும் முழுமையாகவும் இருக்கலாம், பகுதியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட உடல், மணல், மனம் எல்லாத்தையுமே அதோட பயன் கருதி நம்ம என்ன ஒரு முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சியை தான் உழைப்பு அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் வந்து உழைப்புக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு. உழைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, உற்பத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளீடான ஒரு செயல் தான் மனித உழைப்பு. இது வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, அந்த வேலையில் வந்து இன்னும் நம்ம கைமாறி எதிர்பார்த்து செய்யலாம், அல்லது கைமாறி எதிர்பார்க்காம உடல் மனம் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி செய்யக்கூடிய நம்மளோட முயற்சியை தான் வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, ஆடம் ஸ்மித் அவர்கள். இவரோட கோட்பாடு வந்து எதை அடிப்படையாக வச்சதாக இருக்கும் அப்படின்னா, செல்வத்தை அடிப்படையாக வச்சதாக இருக்கும். இவரோட கோட்பாடு வந்து செல்வ இலக்கணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவரோட சிறந்த ரெண்டு நூல்கள் வந்து இருக்குது. என்னென்ன நூல்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படின்ற நூலும், ரெண்டாவது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படின்றன இவரோட ரெண்டு முக்கியமான புக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாரோடது அப்படின்னா, ஆடம் ஸ்மித் அவர்களோடது. நெக்ஸ்ட்டு உழைப்பு அப்படின்றத பார்க்குறோம். உழைப்பில் என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மற்ற உற்பத்தி காரணிகளோடு ஏற்படும் உழைப்பு அழியக்கூடியதாக இருக்குது. அதாவது இப்போ மனித உழைப்பை விட மற்ற உழைப்பு அப்படின்றது அழியக்கூடியதாக இருக்குது. இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, உழைப்பை சேமித்து வைக்க இயலாது. இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகளை, இப்போ வந்து நமக்கு தேவையான பொருட்களை நம்ம சேமித்து வைக்கிற மாதிரி, உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உழைப்பை வந்து நம்மளால் சேமித்து வைக்க முடியாது. வேலை இல்லாத ஒரு தொழிலாளி இருக்காங்க அப்படின்னா, அவரோட உழைப்பு அவர் வேலை செய்யாத நாட்களில் இழக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ உழைப்பு அப்படின்றது ஒரு வேலை செய்யாமல் இருக்கும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நம்மளோட உழைப்புன்றது இல்லாமல் போகிறது, உழைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உழைப்பு அப்படின்றத நம்மளால் சேமிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம உழைப்பை வந்து நம்மளால் தள்ளி போட முடியாது. உழைப்பு அப்படின்றத நம்மளால் திரட்ட முடியாது. அதே மாதிரி இந்த உழைப்பு அப்படின்றத நம்ம ஒரு தடவை இழந்துட்டோம் அப்படின்னா, திரும்ப வந்து நம்மளால் மீட்டெடுக்கவும் முடியாது. உழைப்புன்றதுல இவ்வளவு அர்த்தங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இதோட சிறப்பியல்புகளுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உற்பத்தியில் உழைப்பு அப்படின்றது ஒரு செயல்படும் காரணி. உற்பத்தி அப்படின்ற பாடம் பார்க்குறோம். இதில் முக்கியமான காரணி வந்து நிலம் பார்த்தோம். ரெண்டாவது காரணி வந்து உழைப்பு. இந்த உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு செயல்படக்கூடிய காரணி. இந்த உழைப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உற்பத்தி வேணும். இந்த உழைப்பு அப்படின்ற ஒரு காரணியை வச்சு தான் நம்ம உற்பத்தியை வந்து நம்ம வந்து கொண்டு வரப்படும். உற்பத்தி அப்படின்றதுக்கு கீழே தான் உழைப்புன்ற காரணி இருக்குது. இந்த உழைப்புன்ற காரணியை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உற்பத்தியை வந்து நம்ம வந்து உருவாக்க போகிறோம். இதுல வந்து என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நிலம், மூலதனம், உழைப்பு, இது இல்லாம எந்த ஒரு உற்பத்தியுமே நம்மளால கொடுக்க முடியாது. முக்கியமான காரணிகளே நிலம், உழைப்பு, மூலதனம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துருப்போம். ரெண்டாவது பாயிண்ட், உழைப்பு அப்படின்றது சீரா இருக்கக்கூடியது இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம கம்மியா வேலை செய்யறோம் அப்படின்னா, அடுத்த நாளைக்கு இன்னும் நம்ம அதிகமா வந்து வேலை செய்யலாம். திறமையும் பயிற்சியும் ஒவ்வொருத்தருக்குமே வேறுபடக்கூடியதா இருக்கும். ஒருத்தவங்க நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து நல்ல பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி திறமை பயிற்சி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஒரு உழைப்பாளி இருக்கார் அப்படின்னா, அவரோட உழைப்பாளிக்கிட்ட இருந்து அவரோட உழைப்பை மட்டும் நம்மளால் வந்து தனியாக வந்து எடுக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வந்து ஒரு பொருள் கிடையாது, வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு உழைப்பாளிகிட்ட இருந்து அவரோட உழைப்பை வந்து நம்மளால் எடுக்க முடியாது.
நெக்ஸ்ட்டு உழைப்பு அப்படின்றது இடம் பெயரக்கூடியதாக இருக்குது. ஏன் வந்து இடம் பெயரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து நல்லா பயிற்சி பெற்றவங்களாக இருக்கோம், திறமையானவங்களாக இருக்கோம், ஆனால் நம்ம திறமைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி அங்கே ஊதியம் சேலரி வந்து இல்லை அப்படின்னா நம்மளோட உழைப்பு எங்கே போயிடும்னா, எங்கே அதிகமான சம்பளம் தர்றாங்களோ அந்த இடத்துக்கு வந்து இடம் பெயரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால உழைப்பை வந்து இடம் பெயரக்கூடியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் வந்து கம்மியாக இருக்குது. தன்னோட வேலை வந்து அடுத்தவர்கிட்ட தன்னோட உழைப்புக்காக கூலியை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவரால் வந்து செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆற்றல் வந்து எப்படி இருக்கும்னா, பேரம் பேசக்கூடிய ஆற்றல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஆளாக இருக்கிறப்ப அவங்க ஏற்படக்கூடிய அந்த முன்னேற்றம் மாற்றம் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா வந்து போராட வேண்டி இருக்குது. தனியால் வந்து நம்ம செய்ய முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே இது ஒரு தொழிற்சாலைக்கு கீழே நிறையா தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுக்குவாங்க. அந்த சங்கத்து மூலமாக எல்லாமே வந்து போராடுவாங்க, பேரம் பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஒரு தனி ஆள் அப்படின்றப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலை பகுப்பு முறை. வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் அவர்கள் எந்த ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில், இவரோட புத்தகத்தில் வேலை பகுப்பு முறையை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு உட்பிரிவுலையும் ஒன்னொன்னே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு உழைப்பாளி அல்லது உழைப்பாளி குழுவுக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறது தான் வேலை பகுப்பு முறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வேலை இருக்குது, இப்போ ஒரு ஒரு கட்டட வேலையே இருக்குது அப்படின்னா செங்கலெல்லாம் அடுக்கிறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க, இது எது சாந்து குலைக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த செங்கலையும் சாந்தையும் வச்சு அந்த சுவர் எழுப்புறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு வேலை வீடு கட்டுறதுன்ற ஒரு வேலையில் ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு தனித்தனியான நபர்கள் வந்து இருக்காங்க, அல்லது ஒவ்வொரு குழுக்களா வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த ஒரு செங்கல் அடுக்கிறதுக்கும் ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்கலாம், அதே மாதிரி சாந்து குலைக்கிறதுக்கும் 2-3 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கலாம். இந்த மாதிரி இந்த வேலை வந்து தனித்தனியா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டயோ அல்லது தனி குழுக்கிட்டயோ வந்து ஒப்படைக்கப்படுது. இந்த மாதிரி வேலையை வந்து பகிர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு முறையை தான் வேலை பகுப்பு முறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்டடம் கட்டுறப்பையும் ஒரே தொழிலாளி வந்து அந்த ஒரு வேலையில் வந்து இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு தொழிலாளிக்குமே ஒவ்வொரு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா தொழில்களையுமே, அது 4 சக்கர வாகன உற்பத்தியாக இருந்தாலும் சரி, 2 சக்கர வாகன உற்பத்தியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் இப்போ ஒரு டயர் அதுக்கேற்ற ஒரு ஆட்கள் வந்து இருப்பாங்க, டயரை பற்றி கண்காணிக்கிறவங்க அந்த இதுக்கு வந்து வேலை செய்யக்கூடியவங்கன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டெய்லரை பார்க்குறோம். டெய்லர் என்ன செய்கிறாரு, அவரே வந்து துணியை கட் பண்ணி ட்ரெஸ்ஸை தைச்சு பட்டன் வைக்கிறது எல்லா வேலைகளையுமே செய்கிறாரு. இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஹெல்ப்புக்கு வந்து வச்சுக்கிறாங்க. இதே இது பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப துணிகளை கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க, அதே மாதிரி கையை மட்டும் தைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க, கழுத்து பகுதியை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிக்குமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுல ஒவ்வொரு பகுதி வேலையும் செய்யறதுக்கு ஒவ்வொரு பகுதியினர் வந்து இருப்பாங்க. பட்டன் வைக்கிறதுக்கு தனியாள், அதே மாதிரி கையை தைக்கிறதுக்கு தனியாள், கழுத்து தைக்கிறதுக்கு தனியாள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தவங்க செய்வாங்க. லாஸ்ட்டாக வந்து எல்லா பகுதிகளையும் இணைச்சு தைக்கக்கூடியதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக வந்து சில டெய்லர்ஸ் வந்து இருப்பாங்க. இது எங்கே அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் அப்படின்றத நமக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வேலை பகுப்பு முறையில் வேலையை ஒரே ஒரு வேலையை பகிர்ந்து, பகுப்பு அப்படின்றது பகிர்ந்து, ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வேலையை பகிர்ந்து எல்லாருமே தனித்தனியாக செஞ்சு ஒரு வேலையை முழு ஒரு வேலையாக வந்து உருவாக்கக்கூடியதை தான் வேலை பகுப்பு முறை அப்படின்றத நமக்கு வந்து எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. வேலை பகுப்பு முறையோட நன்மைகள், இந்த மாதிரி வேலையை பகிர்ந்து பகிர்ந்து செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு உழைப்பாளி இருக்காரு, ஒரு வேலையை அவர் தொடர்ந்து அந்த வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அந்த ஒரு வேலையில் அவர் ரொம்பவே திறமையானவராக மாறிடுவார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டை வச்சே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து பட்டன் வைக்கிறாங்க, சட்டையில் வந்து பட்டன் வைக்கிறாங்க, அந்த வேலையவே அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து செய்ய பழகிடுவாங்க. எந்த மாதிரி வந்து தைக்கலாம், எவ்வளோ வந்து ஷார்ட்கட்டில் வந்து இந்த வேலையை வந்து முடிக்கலாம் அப்படின்றதுல அவர் வந்து ரொம்ப திறமையானவராக மாறிடுறாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய முறைகளில் நவீனமான இயந்திரங்களை வந்து உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு நான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய வழிவகை வந்து செய்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா, கம்பியில்லா தந்தியின் கண்டுபிடிப்பு இந்த வேலை பகுப்பு முறைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, கம்பியே இல்லாமல் வயர்லெஸ் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ நிறையா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த வகையில் கம்பியில்லா தந்தியோட கண்டுபிடிப்பு இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு இதுக்கேற்ற மாதிரி காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத கொடுங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஒரு பட்டன் தைக்கிறத வச்சே நம்ம எடுத்துக்காட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக தைக்கிறவங்களுக்கும் அதுலேயே வந்து அந்த பட்டன் தைக்கிறவங்களுக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக தைச்சிருவாங்க, அதுதான் வந்து காலம் டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து தெரியும். ரெண்டாவது மூலப்பொருட்கள், எந்த பட்டனை எந்த மாதிரி தைக்கணும், எந்த அளவுக்கு நூல் வந்து எடுத்துக்கணும், எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக வந்து பயன்படுத்தப்படுது. இது எல்லாமே வேலை பகுப்பாய்வோட நன்மைகளாக இருக்குது. இதே இது வேலை பகுப்பாய்வு முறையில் தீமைகள் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஒரு தொழிலாளி அந்த வேலையை மட்டுமே அவர் திரும்ப திரும்ப செய்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு சந்தோஷமே இல்லை, ஏதோ ஒரு மிஷின் மாதிரி திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துடுறாரு. அதில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வந்து அந்த வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து ஒரு மனிதனை மாற்றிடுது அப்படின்னா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலை இல்லாமல் ஒரு மிஷின் மாதிரி வந்து ஆயிடுறாங்க, ரிப்பீட்டடாக அதை மட்டுமே செய்கிறப்ப அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வேலையை மட்டும் அவர் வந்து திரும்ப திரும்ப அதே வேலையை செய்கிறதுனால அந்த ஒரு தொழிலில் மட்டும்தான், அந்த ஒரு வேலையை மட்டும்தான் என்ன செய்வார் அப்படின்னா தேர்ச்சி பெற்றவராக இருக்கார், வேறு எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கார். இதனால தான் வேலை வாய்ப்பு இல்லாத நிலை வந்து உருவாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையில் வந்து கைவினை பொருட்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. கைவினை பொருட்களோட வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படுது. இன்னொன்று ஒன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு வேலையை எல்லாருமே பகிர்ந்து பகிர்ந்து செய்கிறதுனால ரோபோவாக மாறிடுறாங்கன்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு மனநிறைவு கண்டிப்பாக இருக்காது. மனநிறைவு அப்படின்றது இந்த வேலை பகுப்பு முறையில் இல்லை அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா, வேலை பகுப்பு முறைனா என்ன, வேலை பகுப்பு முறையில் இருக்கக்கூடிய நன்மைகள், வேலை பகுப்பு முறையில் இருக்கக்கூடிய தீமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மூலதனம். மூலதனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறையா பொருட்களை நிறையா பண்டங்களை வந்து உற்பத்தி செய்கிறோம். இந்த மாதிரி உற்பத்தி செய்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளே மனிதர்களே வந்து நிறையா முயற்சிகளை வந்து நம்ம உருவாக்குறோம். இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கான ஒரு பணத்தை வந்து நம்ம செலவு செய்யணும், அல்லது ஒரு செல்வத்தை வந்து நம்ம செலவு செய்யணும். இந்த மாதிரி ஒரு செல்வத்தை வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் மூலதனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் அப்படின்னு கூட அந்த மூலதனத்தை சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முதல் என்ன வேணும் அப்படின்னா, நம்ம கையில் இருந்து ஏதாவது நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம அந்த பிஸ்னஸை எதுக்காக பண்ணுறோம், ஒரு செல்வத்தையோ பணத்தையோ வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நமக்கு என்ன வேணும்னா, பணம் வேணும். அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூலதனம் அப்படின்றது நம்ம செல்வத்தை உற்பத்தி செய்கிறதுக்காக நாம் வந்து செலவு செய்யக்கூடிய செல்வம் தான் என்ன அப்படின்னா, மூலதனம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மார்சல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை தான் மூலதனம் அப்படின்றத சொல்றாங்க. யாரு சொல்றது அப்படின்னா, மார்சல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதை வந்து இந்த செல்வத்தை செல்வம் அப்படின்றத விட மூலதனத்தை பத்தி வந்து சொல்றாரு. செல்வங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனம் அப்படின்றத மார்சல் வந்து சொல்லியிருக்கார். இதுதான் மூலதனம். மூலதனத்துக்கு மூன்று வகையான வடிவங்கள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, பரும பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொருள்சார், அப்போ பொருட்கள் எல்லாமே மூலதனமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அது வந்து பொருள்சார் அல்லது பரும பொருள் மூலதனம், பொருள் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பொருள் அப்படின்றப்ப என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, இயந்திரங்கள், கருவிகள், கட்டிடங்கள், இது எல்லாமே இந்த பொருட்சார் மூலதனத்துக்கு கீழே வந்து வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள். பணம், நம்ம எந்த வந்து பணங்களை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது வந்து பண மூலதனம் அப்படின்றத சொல்கிறாங்க. வங்கியில் இருந்து எடுக்கிறது, பங்குகள், வங்கி வைப்புகள், பங்குகள், பத்திரங்கள், இது எல்லாமே பண மூலதனத்துக்கு கீழே வந்து வரும். நெக்ஸ்ட்டு, மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள். மனித மூலதனம் அப்படின்றது மனிதனால் என்ன கொடுக்க முடியும், ஃபஸ்ட்டே நம்ம பொருள் கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு, வேறு என்ன மனிதன்கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்மளோட திறமைகள், நம்மளோட கல்வி, நம்மளோட பயிற்சி, சுகாதாரம், இது எல்லாமே முதலீடு செய்யக்கூடியதான் மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூலதனத்தோட வடிவங்கள் வந்து மூணு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பொருள் சம்பந்தமா, ரெண்டாவது பண சம்பந்தமா, மூணாவது மனிதனோட மூலதனம்னு சொல்லி மூன்று படிகளாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மூலதனத்தோட சிறப்பியல்புகள் வந்து என்னென்ன அப்படின்னா, மூலதனம் அப்படின்றது ஒரு செயலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி காரணி, செயலற்ற உற்பத்தி காரணி. ரெண்டாவது, மூலதனம் அப்படின்றது மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி இல்லை எது அப்படின்னா மூலதனம். உற்பத்தி அப்படின்றப்ப நமக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடியதில் மூலதனம் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வகையில் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணி அல்ல. இது இல்லாமல் கூடயும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து செய்யலாம். மூலதனமே இல்லாமல் கூட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கூட நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூலதனம் அதிகமாக இயங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட அளிப்பு அப்படின்றது, அதாவது நமக்கு கொடுக்கக்கூடியது எப்படி இருக்குது அப்படின்னா, நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும் மூலதனம். நெக்ஸ்ட்டு மூலதனம் ஆக்கமுடையதாக இருக்கும். மூலதனம் பல ஆண்டுகள் வந்து நீடிக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூலதனத்தை நம்ம வந்து ஈட்டணும் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து நம்ம வருமானம் பெறணும். இதை தான் வந்து என்னென்ன வச்சுருக்கு அப்படின்னா மூலதனம் வந்து நோக்கமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணோமோ அதை விட நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாவது நம்ம வந்து கூட வந்து ஈட்டணும். அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எதிர்காலத்தில் நமக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று தான் என்ன அப்படின்னா மூலதனம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. மூலதனத்தோட நோக்கமே வந்து எதிர்காலத்தில் வருமானம் பெறக்கூடியது, பெற வேண்டும் அப்படின்றத நோக்கமாக வச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா மூலதனத்தோட சிறப்பியல்புகள். நெக்ஸ்ட்டு தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு வந்து பார்க்க போகிறோம். தொழில் முனைவோர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஒரு உற்பத்தி அப்படின்றதுல நிலம், உழைப்பு, மூலதனம் இது மூணுமே வந்து இருக்கணும், மூணுமே அடிப்படை. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தப்போ மூலதனம் வந்து இல்லாமல் கூட நம்ம ஒரு உற்பத்தியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட பார்த்தோம். இப்போ தொழில் முனைவோர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, உற்பத்தியோட காரணிகள் மூன்று உற்பத்தி காரணிகள் இருக்குது, நிலம், உழைப்பு, மூலதனம். இந்த மூணையுமே ஒன்றா சேர்த்து செயல்படக்கூடியவங்கள தான் தொழில் முனைவோர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காரணிகளை நம்ம அவங்க எப்படி செய்வாங்க, தொழில் முனைவோர் எப்படி செய்யணும் அப்படின்னா, சரியான அளவில் சரியான முறையில் தொடங்கணும். அதே மாதிரி என்ன இடர்பாடுகள் வந்தாலும், என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப இந்த மூணுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட நிலம் இருக்கணும், உழைப்பு இருக்கணும், நம்ம வந்து மூலதனம் போடணும். இந்த மூணையுமே நம்ம ஒன்றா சேர்த்து பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப கரெக்டான அளவில் வந்து செய்யணும். அதாவது இப்போ மூலதனம் போடுறப்ப அந்த தொழிலுக்கு எந்த அளவு மூலதனம் போடணுமோ அந்த அளவில் கரெக்டான முறையில். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறப்ப நிறையா இடர்பாடுகள், நிறையா கஷ்டங்கள் வந்தாலுமே என்ன செய்யணும்னா, எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட தொழிலை வந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும். இந்த மாதிரி நோக்கத்தில் தொழில் செய்கிறவங்களை தான் தொழில் முனைவோர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த தொழில் முனைவோரை தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போயெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமுதாய மாற்றம் காணும் முகர்வர் அப்படின்னு சொல்லி கூட இந்த தொழில் முனைவோரை வந்து அழைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொழில் அமைப்பாளர்னும் அதே மாதிரி சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி கூட இந்த தொழில் முனைவோர்கள் வந்து அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாருமே சமுதாயத்தில் என்னென்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறத உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல நலன் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா தொழில் முனைவோர். தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றக்கூடியவங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் நலனில் வந்து, சமுதாயத்தோட நலனில் அக்கறை கொண்டு அந்த நலத்தை வந்து மேம்படுத்துறதுல முக்கியத்துவமாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த தொழில் முனைவோர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ தொழில் முனைவோர்னா யாருன்னு பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த தொழில் முனைவோரோட சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன அப்படின்னா, லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல். எந்தெந்த வகைகளில், அதாவது பாசிட்டிவான வகைகளில் எந்த மாதிரியான லாபம் ஈட்டலாம், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத முதல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல், எந்த இடம் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கணும். நெக்ஸ்ட்டு புதுமைகளை உருவாக்குதல், புதுசு புதுசாக உற்பத்தி செய்யணும். அதுதான் வந்து மக்கள் வந்து விரும்புவாங்க. பழசையே பண்ணாமல் அதில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன மாறுபாடு கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு புதுமைகளை உருவாக்கணும். நெக்ஸ்ட்டு வெகுமதி செலவை தீர்மானித்தல், வெகுமதிக்காக இருக்கக்கூடிய செலவு இவ்வளோதான் அப்படின்றத நம்ம முதல் வந்து தீர்மானிக்கணும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும். அதே மாதிரி நிச்சயமே இல்லாமல் இருக்கக்கூடிய எந்தெந்த சூழ்நிலைகள் வருதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே எதிர்கொள்ளணும். இது எல்லாமே வந்து தொழில் முனைவோரோட சிறப்பியல்புகளாக இருக்குது. இதுதான் தொழில் முனைவோர்னால் என்ன, தொழில் முனைவோரோட சிறப்பியல்புகள். இப்போ நம்ம இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டு, இப்போ பார்த்து அந்த செகண்ட் பார்ட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம மீள்பார்வை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் இல்லாதவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய செயல் தான் உற்பத்தி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்குறவங்க மக்களோட விருப்பம் என்ன, பயன்பாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மூலப்பொருள், அதே மாதிரி மூலப்பொருள் இல்லாத ரெண்டையுமே சேர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு புதுமையான செயல் தான் என்ன அப்படின்னா உற்பத்தி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயன்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னா, பயன்பாடு அப்படின்ற வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட தேவை என்னவோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நம்மளோட விருப்பம் என்னவோ அதை வந்து நிறைவு செய்யக்கூடியதான் பயன்பாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
பயன்பாடு அப்படின்றது அதோட இயல்பை வச்சு எந்த மாதிரிலாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு உற்பத்தி அப்படின்றப்ப அதில் மூன்று வகை உற்பத்தி இருக்குது. முதன்மை நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைன்னு சொல்லி உற்பத்தியில் மூன்று வகையான உற்பத்திகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவக்கூடிய காரணிகள், உற்பத்திக்கு என்னென்ன காரணிகள் அப்படின்னா மூன்று முக்கியமான காரணிகள். இன்னொன்று வந்து நாலாவதாக வந்து நம்ம பார்த்தது தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணிகள். பேசிக்காக இருக்கக்கூடிய காரணிகள் வந்து மூன்று, என்னென்ன அப்படின்னா நிலம், உழைப்பு, முதலீடு. நிலம், உழைப்பு, முதலீடு இதோட தொழில் முனைவோரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த உற்பத்தி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலை பகுப்பு முறையை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித், அதாவது இவர் தான் வந்து பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இவர் இவரோட புத்தகத்தில் நாடுகளின் செல்வம், அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஆடம் ஸ்மித் அவர்கள் வேலை பகுப்பு முறையை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பார்த்த தொழில் முனைவோர், தொழில் முனைவோர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடியவங்க. அந்த உற்பத்தியில் நிலம், உழைப்பு, மூலதனம் இந்த எல்லாத்தையும் இந்த மூனையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா தொழில் முனைவோர். உற்பத்திக்கான காரணிகள் மூணு, நிலம், உழைப்பு, மூலதனம், இந்த மூனையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியவங்க தான் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தோட செகண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதியில் இருந்து நான் உங்களுக்கு ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மார்சல் அவர்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் டேஸ் ஆகும். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் டேஸ் ஆகும். இந்த டேஸ்லாம் என்ன வரும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுவோர் யார்? சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுவோர் யார்? இது ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ரெண்டு ஆன்சரையும் ஒரே கமெண்ட்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க அவங்களோட ஆன்சரை கரெக்டான அந்த ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.